நாலு தொழுதாங்களா எட்டு தொழுதாங்களா அதை யோசிச்சு பாரு. ரமலான்ல நோன்பு வச்சாங்களா வேற காலத்துல நோன்பு வச்சாங்களா அதை போய் ஹதீஸ்ல ஆயத்துல இருக்குது அதுக்கு தேடி அதுக்கு உன்னுடைய அறிவை பயன்படுத்தி. நான் வந்து இன்னைக்கு எனக்கு நேரம் ரொம்ப நேரம் இருக்குது ஆனா நான் லுஹர நான் பத்தா ஆக்குவேன் இது உனக்கு ரைட்ஸ் இல்ல இல்ல எனக்கு சீக்கிரமா போகணும் ஆனா லுஹர நான் ரெண்டா ஆக்கிருவேன் இது உனக்கு ரைட்ஸ் இல்ல உனக்கு உரிமையே கிடையாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்ல காட்டுகிறான். இந்த ஆயத்தை நாம எப்படி விளங்குறோமோ இதே போன்று நபி தோழர்களும் அற்புதமாகவே அவங்க விளங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு அழகாக அவர்கள் இந்த ஆயத்தை விளங்குறாங்க நீங்க பாருங்களேன். இந்த ஆயத்தின் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு பாருங்களேன். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த தவாஃப் செய்யணும். அந்த காபாவை வந்து ஏழு முறை வலம் வர வேண்டும் இது தவாஃப் என்று சொல்வார்கள். இப்படி ஏழு முறை வலம் வருகின்ற இந்த சம்பவம் இந்த செயல்பாடு எப்படி ஹதீஸ்ல வரும் என்றால் முதல்ல தவாஃப் செய்கின்ற பொழுது முதல்ல மூணு முறை அப்படியே தவாஃப் சுத்தி வரமே இந்த மூணு முறையும் தொங்கோட்டமாக ஓடும். தவாஃப் காபாவை வலம் வரணும் ஏழு முறை வலம் வரணும் ஏழு முறை வலம் வந்தால் ஒரு தவாஃப் அப்படின்னு கணக்கு. இந்த ஏழு முறை சுத்தி வரும்போது முதல்ல மூணு முறை சுத்தி வருவதற்கு தொங்கோட்டமா ஓடணும். இது எதுக்கு ரசூல தொங்கோட்டம் ஓடினாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த அடுத்த வருடம் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஹிஜ்ரி ஏழுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கலா என்று சொல்லப்படுகின்ற அந்த உம்ராவை செய்ய வராங்க. செய்ய வருகின்ற பொழுது சஹாபாக்கள் அத்தனை பேர்களுமே தவாஃப் வந்து சும்மா சாதாரணமா இப்படி சுத்தி சுத்தி நடந்து அப்படி சுத்தி வராங்க. அந்த நேரத்தில் முஷ்ரிக்குகள் எல்லாம் மக்காவில் இருக்கிறாங்க. அப்ப அந்த முஷ்ரிக்குகள் இணை வைக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள், இது என்ன எசிரிப்பு வாசிகளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல் தெரியுது, சும்மா சாதாரணமா நடக்கிறாங்களே, சோம்பேறித்தனமா நடந்துகிட்டே இருக்கிறாங்களே, மதினா வாசிகளுக்கு இந்த சஹாபாக்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு பேசணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் வருது. உடனே சொல்கிறார்கள், இல்லை நாம் ஆரோக்கியமானவர்கள், நமக்கு எந்த நோயும் இல்லை எந்த வியாதியும் இல்லை, நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக முதல் மூன்று தவாஃபுல மூன்று முறை சுத்தி வருகின்ற பொழுது நீங்கள் தொங்கோட்டமாக குதித்து குதித்து ஓடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முதல்ல வந்து நீங்க இதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அன்றைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரையிலையும் தவாஃபு பண்ணும் போது இன்னைக்கு நாமளும் தொங்கோட்டம் ஓடுவோம். பிரச்சனை வந்து உமர் அவருடைய காலத்திலே வருது. என்ன பிரச்சனை வருது? நபி அவர்கள் இப்படி தொங்கோட்டம் ஓட வேண்டும் என்று சொன்னது முஷ்ரிக்குகளுக்கு காட்டுவதற்காக. அவர்கள் நம்மளை விமர்சனம் செய்தார்கள், நமக்கு நோய் இருக்குது என்று பேசினார்கள். இன்றைக்கு மக்காவில் யார் இருக்கிறா? ஏதாவது முஷ்ரிக்குகள் உண்டா? காபிர்கள் யாராவது உண்டா? நம்மளை இழித்தோ பழித்தோ பேசுவதற்கு யாருமே அங்க இல்லையே. அப்ப எதுக்கு இப்ப நாம தொங்கோட்டம் ஓடணும்? இப்ப எதுக்கு சாதாரண அப்படியே போயிட்டே இருக்கலாமே, நடந்தே போகலாமே என்று வருகின்ற பொழுது உமர் போன்ற நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை எப்படி காட்டி தந்தார்களோ அதை விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன். ரசூலுல்லாஹ் இப்படி காட்டி தந்துட்டாங்க, காரணம் ஆயிரம் இருக்கட்டும், தொங்கோட்டம் ஓடுவதற்கு ஆயிரம் காரணம் இருக்கட்டும், இதுல போய் என் அறிவை சிந்தனை நான் செலுத்த முடியுமா? என் அறிவை இதுல பயன்படுத்த முடியுமா? அன்றைக்கு முஷ்ரிக்கள் பேசினார்கள், எனவே நான் தொங்கோட்டம் ஓடினேன், இன்னைக்கு தான் யாருமே இல்லையே, அப்ப நடந்து நடந்து வர முடியுமா? மார்க்கத்தில் அறிவை பூத்த கூடாது என்பதை அவ்வளவு அற்புதமாக அவர்கள் வழங்கி வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, உமர் அல்லா தலானு அவர்கள் இதே போன்று தவாஃப் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரல் அஸ்வது கல்ல முத்தமிடணும். ஹஜ்ரல் அஸ்வது கல்ல முத்தமிட்டு உமர் அல்லா தலானு அவங்க சொல்றாங்க, அப்படியே பேசுறாங்க பேசுறாங்கன்னா ஒரு இதுல ஜாடமடையாக அவர்கள் பேசுகிறார்கள். எதை சொல்கிறார்கள்? நீ வந்து அன்னக்க ஹஜர், நீ ஒரு கல்லு தான், நீ வந்து உன்னால நன்மையோ தீமையோ எதுவுமே செய்ய முடியாது. கல்லுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? கல்லு கல்லு தான், உனக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது. ஆனால் இப்ப நான் ஒன்னு முத்தமிட போறேன், எதுக்கு தெரியுமா? லௌலா ராயித்து நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக்க மா துக்கப்பல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் ஒரு காலத்தில் நான் உன்னை முத்தமிட மாட்டேன். யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உன்னை முத்தமிட்டாங்க. அதனாலதான் இதுல யோசிச்சு பாருங்க, ஹஜ்ரல் அஸ்வத் கல்ல முத்தமிடுவது நபி அவர்கள் காட்டி தந்த அது ஒரு சுன்னத், அதுதானே? இப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை மாதிரி நானும் இப்ப யோசிக்கிறேன், இது எப்படி, இது என்ன சாத்தியமா,
கல்லப்பை முத்தமிட்டா எத்தனை பேர் விமர்சனம் பண்றான். இன்னைக்கு அப்படி விமர்சனம் இருக்குதானே செய்து. அப்ப இவ்வளவு விமர்சனம் வருதுங்கிறதுக்காக அல்லது அதுக்கு எந்த சக்தியும் இல்ல எந்த ஒரு காரணத்திற்காக என் அறிவை பயன்படுத்தி நான் இனிமேல் கல்லைனா முத்தமிட மாட்டேன், ஹஜர் ரசூல் கல்லைனா எனக்கு முத்தமிட அவசியம் இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? மார்க்கத்துல போய் இப்படி நம்முடைய அறிவை அங்க போய் புகுத்த முடியுமா? புகுத்த கூடாது என்று உமர் அல்லா தாலா அவங்க இந்த செய்தி மூலமாக நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி, யாலாய் இப்னு உமையா எங்க கூடிய ஒருவர் உமர் அல்லா தாலா அவங்கள்ட்ட வராங்க, வந்து கேக்குறாங்க, உமர் அல்லா தாலா அவர்களே திருக்குறான்ல ஒரு வசனம் இருக்குது, நீங்க படிச்சிருக்கிறீங்களா? என்ன வசனப்பா? அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றானே, லைஸ அலைக்கும் ஜுனாஹும் அன் தக்ஸுரு ஸலாத, நீங்கள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய தொழுகையை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லை. ஏன் அப்படி குற்றம் இல்லை அப்படின்னு கேட்டா, இன் ஹிஃப்தும் அன் யஃப்தினக்கும் அல்லதீன கஃபரு, ஏக இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள் உங்களை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் அதை நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் தொழுகைகளை நீங்கள் சுருக்கி கொண்டு தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லை. நீங்க பயணத்தில் இருக்கும் போது பயணத்தில் இருக்கிறீங்க, அப்ப காபிர்கள் அடிச்சிருவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ என்ற ஒரு பயம் இருக்குது. அப்படி பயம் இருந்தால் நீங்க உங்களுடைய தொழுகைகளை வந்து அப்படியே சுருக்கி தொழலாம், நாலு ரக்காத்த ரெண்டு ரக்காத்தா தொழலாம், இது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான. கது அமீனன் நாஸ், மக்களுக்கெல்லாம் இப்ப அந்த மாதிரி பயமான ஒரு நிலை இல்லையே, எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கிறார்களே. இப்ப அந்த மாதிரியா மக்கா வெற்றி உண்டாகிவிட்டது, அதற்கு பின்னால அபுபக்கருடைய ஆட்சியில இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யம் அப்படியே விரிகிறது, இப்ப உமருடைய ஆட்சி காலத்திலையும் இன்னும் விரிஞ்சுகிட்டே போகுது. இப்ப இந்த கல்ஃப்ல இந்த ஏரியாவில நம்மளை எதிர்ப்பதற்கு, நம்மளை அழிப்பதற்கு, நம்மளை அடிப்பதற்கு யார் உண்டு? யாருமே இல்லையே. அப்ப அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லும் போது இத மாதிரி காஃபிருடைய அச்சுறுத்துதல் இருக்கும் என்றால் நீங்க தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்க. இப்ப அது தேவையில்ல. அப்படி என்றால் இப்ப நாம தொழுகையை துருக்கி தொழ தேவையில்லை, கசரு தொழுகை தேவையில்லை அப்படிங்கிற கருத்துல அபு யாலா யாலாபின் உமையா அவர்கள் வந்து உமர் அல்லா தலான்னு அவங்கள்ட்ட சொல்றாங்க, இது தேவையில்லை, இதெல்லாம் அல்ல இப்படி தானே சொல்றேன், அப்ப அதே மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லும் போது உமர் அல்லா தலானு சொல்றாங்க, ஆமாப்பா உனக்கு ஏற்பட்ட மாதிரியே ஒரு சந்தேகம் எனக்கும் வந்துச்சு. நீ இப்ப கேட்கிற, நான் ரசூல்லாவுடைய காலத்திலே இதை நான் கேட்டேன், உனக்கு ஏற்பட்ட மாதிரியே ஒரு சந்தேகம் எனக்கும் ஏற்பட்டுச்சு. ரசூலாட்ட இந்த ஆயத்தை ஓதியே இதுக்கு என்ன செய்ய அப்படி நான் ரசூலாட்ட கேட்டேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சதகத்துன் தஸத்தக்கல்லாஹு பிஹா, இது அல்லாஹ் அளித்த ஒரு அருக்கொடை, ஒரு தர்மம், அதை நீங்க எடுத்துக்கிடுங்க. அல்லாஹ் தந்திருக்கிறாய் ஒரு சலுகை, இந்த சலுகையை நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த காபிர்கள் அச்சுறுத்தல் உங்களுக்கு இருந்தாலும் சரி, காபிருடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு இல்லாம போனாலும் சரி, அது பிரச்சனை இல்ல. இது ரஹ்மான் உங்களுக்கு அளித்த ஒரு சலுகை, அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கும் நாம வந்து பயணத்தில் இருக்கும் போது கசர் தொழலாம், நாலு ரக்காயத்தை இரண்டு ரக்காயத்தாக சுருக்கி தொழலாம் என்ற சட்டத்தை இதுல இருந்தா எடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஏழா அவர் யோசிச்ச மாதிரி, உமர் அல்லா தலானு அவர்கள் ஆரம்பத்தில் யோசிச்ச மாதிரி, இன்னைக்கு யோசிச்சு இருந்தா இன்னைக்கு கசர் தொழுகை உண்டா? இன்னைக்கு நம்ம அறிவை பயன்படுத்தினோம் என்றால் மார்க்கத்தில் நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தினா கண்டிப்பா கிடையாது, கூட என்று தான் சொல்லணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நபியுடைய காலத்திலேயாவது பயணம் என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும், யதார்த்தம் தான், ஒட்டகத்துல போகணும், குதிரையில போகணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா இருந்தாச்சுன்னா நாள் கணக்கில் மாச கணக்கில் போகணும். இன்னைக்கு அப்படியா? இப்ப இங்க இருக்கிற நாளைக்கு சவுதியில, நாளைக்கு என்ன, நாலு மணி நேரம் கழிச்சு சவுதி, அஞ்சு மணி நேரம் கழிச்சு சவுதி, இப்படித்தானே யதார்த்தம் தானே? இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு வரமாட்டோம், இவன் இங்க இருந்து சவுதி போயிட்டு வந்துடுறானே, ஒரு ஒரு களைப்பு இல்லையே, எல்லாம் பிளைட்ல உட்கார்ந்தா ஏசி, கார்ல உட்கார்ந்தா ஏசி, ட்ரெயின்ல போனா இங்க இருந்து லண்டன் வரையும் போயிட்டு வரலாமே, ஒரு பிரச்சனை இல்லையே. அப்ப என்ன இது? டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகற்ற கொள்கைகள், வழி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரர்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD விலை ₹90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் N30 அரண்மனை காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல். ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு.
ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. ஒரு களைப்பு இல்ல, ஒரு சங்கடம் இல்ல, சாதாரணமாக போயிட்டு வந்துடலாம். அப்ப இத ஒருத்தன் யோசிக்கலாம். நபி அவர்களுடைய காலகட்டத்தில் வாகனங்கள் மிக கஷ்டம், பயணம் ரொம்ப கஷ்டம். அது ரோடு என்பது சாதாரணமா வண்டி பாதை அன்னைக்கு அப்படியா போர் வேட்டாக் எந்த ரூட்லனாலும் நீ போய்க்க, எவ்வளவு ஸ்பீட்லனாலும் போய்க்க, அவ்வளவு அற்புதமா வெளிநாட்டு தரத்துக்கு ஓட போட்டு வச்சிருக்கான். கார் இருந்தாச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நார்வல் போயிட்டு வரலாம். அவ்வளவு லேஸ் இன்னைக்கு. இதெல்லாம் ஒருத்தர் யோசிச்சுட்டு என்னப்பா இது என்ன கஷ்டம் இருக்குது, ஏதோ லண்டன் அமெரிக்கா வரையும் போனா கூட ஒரு சின்ன சிரமம் கஷ்டம் நினைக்கலாம். பக்கத்துல போயிட்டு வர்றதுக்கு இந்த நாகோயில் போயிட்டு வர்றதுக்கு கஷ்டம் எவ்வளவு லேஸ் அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சா யோசனையில தப்பு இல்ல, அவன் சிந்திச்சா அதுலயும் தப்பு இல்ல. சிந்திச்சு அதே அடிப்படையில முடிவு எடுத்தா மார்க்கை ஏத்துக்கிடுவோமா? அது ஏத்துக்கிட்டாச்சுன்னா இன்னைக்கு கசர தொழுகை என்பதை இல்ல நாய்க்கலாம். இந்த 2.5 என்பது பயணத்துல தொழுகை என்பது, அதாவது சுருக்கி தொழுவது என்பது இல்ல. ஏன் அவ்வளவு லேசா இருக்குது? அப்ப இப்படி எல்லாம் கொண்டு வர முடியுமா?